ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்திய தர நிர்ணய ஆணையம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வீரோ வந்து பார்க்க போகிறோம். இந்தி வீரோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்தி வீரோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் மற்றும் ஃபுட்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான பதவி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ஒன்பேன வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ஃபினான்ஸுக்கான பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து குரூப் ஏக்கான பணியை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவினா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லெவல் பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து 56,500 ரூபாய் வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரில் மார்க்கெட்டிங் மற்றும் கன்சியூமர் அஃபேர்ஸில் வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 56,500 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்டிருக்காங்க ஹிந்தியில். 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா குரூப் பிக்கான பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் பிக்கான பதவியை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மூணு பதவிக்குமே 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பர்சனல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 27 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 27 வேகன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஜென்ரலாக கேட்டு எவ்வளோ வேகன்சி, எஸ்சிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 43 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங்கில், ஒரே ஒரு வேகன்சி மட்டும் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் சிக்கான பதவிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெனோகிராஃபரில் ஒரு 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 128 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 78 வேகன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஸோ 19,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து குரூப் சிக்கான பதவி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா லேப் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க, குரூப் பிக்கான பதவிகள். ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கலாம். அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேபரேட்டரி கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ வேகன்சினா 27 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு பதவிக்கான ஏஜ் மீட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேபில் மெக்கானிக்கலுக்கு 13 வேகன்சியும் கெமிக்கலுக்கு 12 வேகன்சியும் மைக்ரோ பயாலஜிக்கு 2 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சீனியர் டெக்னீஷியனுக்கான பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் சிக்கான பதவிகள் 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் கார்பெண்டருக்கு 7 வேகன்சியும் வெல்டருக்கு 1 வேகன்சியும் ப்ளம்பருக்கு 2 வேகன்சியும் ஃபிட்டருக்கு 5 வேகன்சி எலக்ட்ரிஷியன் ஒயர்மேனுக்கு 3 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் மற்றும் ஒயர்மேன் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி. 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான பல்வேறு பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ண பாருங்கள். 345 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா முழுக்க. ஓகே, அதுக்கடுத்து ஒவ்வொரு பதவிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டான பேஜ்னே சொல்லலாம். ஒவ்வொரு பதவியும் தனித்தனியாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எது தகுதி இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸில். இதுக்கு நீங்கள் சிஏ முடித்தவங்க, காஸ்ட் மற்றும் ஒர்க் அக்கௌண்ட் முடித்தவங்க, சபார்டினேட் அக்கௌண்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் முடித்தவங்க, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங் மற்றும் கன்சூமர் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள் மார்க்கெட்டிங், அல்லது மாஸ்டர் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷன் முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஹிந்தி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண பாருங்கள். அல்லது மாஸ்டர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து இங்கிலீஷ் வித்து ஹிந்தி படிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு சப்ஜெக்டாக அவங்க அப்ளை வந்து பண்ணலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபைவ் இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. பட் கம்ப்யூட்டருக்கான டெஸ்ட் வந்து கேட்குறாங்க இந்த ஒரு கல்வி தகுதிக்கு. அதாவது கேண்டிடேட் ஷுட் பி ப்ரொஃபிஷியன்ட் அட்லீஸ்ட் அப் டு லெவல் சிக்ஸுக்கான நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க. ஷார்ட் ஹேண்ட்க்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி அதுவும் வந்து அவசியமானது. ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக அவசியமானது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டருக்கான ப்ரொஃபென்சிக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டெஸ்ட் இருக்க போது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஏரியாட்கான டிசைனிங் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் வித் ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆட்டோ கேட்ல அப்படின்னா தாளமாக அப்ளை பண்ணுங்கள். அல்லது பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் ஃபைவ் இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள், இதுதான் உங்களுக்கான கல்வி தகுதி. நெக்ஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க, இனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டருக்கான ப்ரொஃபஸர்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஷார்ட் டைம் வந்து கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் அவசியமானது. நெக்ஸ்ட்டு சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. கம்ப்யூட்டருக்கான ப்ரொஃபஸருக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பவர் பாயிண்ட் தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி கல்வி தான், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனி டிகிரி முடிச்சிருக்கணும், டைப்பிங் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேப் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதை மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மெக்கானிக்கல், த்ரீ இயர்க்கான டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கெமிக்கலுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் கெமிஸ்ட்ரியை மெயின் சப்ஜெக்டாக படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார் மைக்ரோ பயாலஜிக்கு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் மைக்ரோ பயாலஜி ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். சீனியர் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதுக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தால் போதுமானது. ஸோ நீங்கள் மெட்ரிக் ஆர் இட்ஸ் ஈக்குவல், ஸோ நீங்கள் டுவெல்த்தோ டென்த்தோ நீங்கள் முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அல்லது டிப்ளமோ முடிச்சுட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், கார்பெண்டர், ப்ளம்பர், ஒயர்மேன் அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க, இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது. அதேமாதிரி கீழே ஒரு டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணு பதவிக்கு ஆன்லைன் எக்ஸாம் மட்டும் இன்டர்வியூ இருக்க போது, அதுக்கப்புறம் இருக்க பதவிகளுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வித்து ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன் டெஸ்ட் இருக்க போது, ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்க போது. ஸோ கீழே கொடுத்துருக்க பதவிகளுக்கு வந்து பார்த்தா சேம் அதே மாதிரி தான், ஆன்லைன் எக்ஸாம் மட்டும் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் டெஸ்ட் வைக்கிறாங்க, டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆன்லைன் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஆன்லைன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக எக்ஸாம் இருக்க போது, ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹிந்தி மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபினான்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங், அந்த ஃபஸ்ட்டு மூணு பதவிக்குமே 150 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. 150 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், லேபரேட்டரி மற்றும் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் டிசைனிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சீனியர் டெக்னீஷியன் மற்றும் டெக்னீஷியனுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கும் 150 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 150 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டன்ட், சினோகிராஃபர், சீனியர் செக்யூரிட்டி அந்தமான பதவிகளுக்கான ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஜாப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிகபட்சமாக எல்லா பதவியுமே காமனாக எக்ஸாம் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க, ஒரு சில பேருக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், ஓபிசி அதிகபட்சமாக 3 இயர்ஸ் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்காக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மூணு இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது நியரஸ்டாக இருக்க டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு மொத்த இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எல்லாமே தெளிவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணது எப்போ அப்ளை பண்ணலாம்னா 9 செப்டம்பர் 2024 30 செப்டம்பர் 2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கும் வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது, இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபினான்ஸ் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான பதவிக்கு மட்டும் 800 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்க பதவிக்கு 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணால் போதுமானது.
இதுவே நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க, பிடபிள்யூ கேட்டகரி, அனைத்து கேட்டகரி சார்ந்த உமனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படித்து பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் இதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக பேங்கிங் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி போஸ் தான். பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சர் அப்ளோட் பண்ண போகிறீங்க, டீட்டெயில்ஸ் போயிடுச்சு, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய அந்த கேஸ்ட் என்ன, உடைய அட்ரஸ் என்ன, எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ப்ரிவியூ பேஜ் வரும். அதுக்கப்புறம் அப்லோட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தம்பு அப்லோட் பண்ணால் போதுமானது, அப்புறம் பேமெண்ட் பண்ணினா அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கான எக்ஸாம் எங்கே இருக்கும், உங்களுடைய எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகிட்டீங்க எக்ஸாம்னு அடுத்த கட்டமாக ஸ்கில் டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்க போது அதையும் கிளியர் பண்ணிட்டீங்க, ரிசர்வேஷன் அடிப்பில் உங்களுக்கான வேலையை வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு மத்திய அரசு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுன்னு சொல்லலாம். ஸோ விருப்பம் இருக்கும் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஜாப் பற்றி தெரியாமல் இருக்க, மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வெல்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.